Hi friends, welcome to my YouTube channel. Yena Amazon sale, flash day, big billion day, Flipkart sale, ellala neenga participate panningala? Pannirupinga. Most of my viewers irukkum naane cell phone edutha Amazon sale, flash sale, edho or sale vandute irukla namma kai நம்ம சும்மாவே இருக்க ஒரு ஐடல் பீரியட் கிடச்சதுன்னா நம்மளை நம்ம கை வந்து அப்படியே நம்ம நம்ம நம்மன்னு என்ன வந்திருக்கு என்ன ஃப்ளாஷ் சேல் அப்படின்ற ஒரு நம்மளோட க்யூரியாசிட்டி வந்து அந்த செல்ஃபோன் மேலேயே இருக்கும். ஆஹா என்ன வந்திருக்கு அது பத்தாதுன்னு ஒரு ரூபாய்க்கெல்லாம் ப்ராடக்ட்டு கொடுத்து நம்மளை வந்து அப்படியே வசீகரிப்பாங்க. ஸோ இதை பற்றினா இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா, ஒரு ரூபாய்க்கு ஒருத்தன் ப்ராடக்ட் கொடுக்கான், எப்படி எப்படி அது சாத்தியம்? நம்பவே முடியாத அளவில் ஒரு ப்ரைஸில் ஒரு ப்ராடக்டை 50%, 60%, 10%டே நம்ம ரீட்டைல் ஷாப்பில் போய் எம்ஆர்பிக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுறா அப்படின்னு சொன்னாலே அவங்களாம் வந்து 10%டா சார் அப்படின்னு ரொம்ப யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் எப்படி மாறி மாறி போட்டி போட்டுக்கொண்டு 50%, 60% சேல் கொடுக்குறாங்க? எல்லாம் பிஸ்னஸ் தாங்க. இது கொடுக்கறதுனால அவங்க வந்து லாஸில் போகிறாங்களா, இன்னும் கெயினில் தான் போகிறாங்க? இது எப்படி நடக்குது? இந்த இதை வந்து நம்ம கார்ப்பரேட் தந்துடும், நம்மளை ஏமாத்துறாங்க, நம்ம வந்து இந்த சூழ்ச்சியில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு பல பேர் பல கமெண்ட் பண்ணுவாங்க. பட் அது அப்படி நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு பிஸ்னஸ் மாடல். இன்னும் வருங்கால கட்டத்தில் இப்படி தான் வந்து சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துகிட்டே இருக்கும். இன்னும் இதோட பல இன்னும் ரொம்ப மோசமான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வரும். ஃபுல்லாகவே ஃப்ரீ அப்படின்னு சொன்னால் கூட நம்ம வந்து யோசிக்கவே முடியாது. என்னது ஃப்ரீயாக கொடுக்குறியா ப்ராடக்ட்? ஒரு ரூபான்றது ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி தான், கரெக்டுங்களா? ஒரு ப்ராடக்டை ஒரு கம்பெனி வந்து ஃப்ரீயாக கொடுக்குது அப்படின்றது தான் ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறது. ஆனால் அங்கே ஒரு லூப் ஹோல் இருக்குது. நீங்கள் ஒரு ரூபாய்க்கு நீங்கள் போய் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் 1 ரூபீஸ் சேல்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வந்து 1 ரூபீயில் நீங்கள் அதை போய் வாங்க முடியாது. நீங்கள் ஒரு 1000 ரூபீஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் தான் அதோடு கூட இந்த 1 ரூபி ஐட்டங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு வியாபார உத்தி தான். நீங்கள் வந்து இப்போ காய்கறி கடைக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கேட்டு வாங்குவீங்களா? அது மாதிரி தான். இது வந்து ஒரு பெரிய பர்ச்சேஸ் உங்களை வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி ஒரு ஃப்ரீயாக ஒரு ப்ராடக்ட் ஒன்று அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு 1 ரூபீக்கு கிடையாது. ஆனால் அது வந்து ஜஸ்ட் நம்மளை ஈர்க்கிறதுக்கான ஒரு தூண்டில் அப்படின்னு சொல்லாமல் அது ஒரு தூண்டில். இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த ரெண்டு நிறுவனம் தான் வந்து இங்கே இருக்கிற ரீட்டைல் மார்க்கெட்டை டோட்டலாக வந்து டிஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு அவங்க ஸ்ட்ரென்த்தை இங்கே காட்டிகிட்டுங்க. இந்த ரெண்டுமே வந்து ஃபாரின் கம்பெனி தான். ஈவன் தான் ஃப்ளிப்கார்ட் வந்து ரெண்டு இந்தியர்களால் இங்கே உருவாக்கப்பட்டாலும் இது வந்து வால்மார்ட்டுக்கிட்ட அவங்களோட பெரும்பான்மையான ஷேரை விற்றதுனால இப்போ அது வால்மார்ட் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஃப்ளிப்கார்ட்டுன்ற பேரில் வால்மார்ட்டுன்ற ஒரு அமெரிக்க நிறுவனம் தான் இருக்குது. அதேமாரி நம்மளுக்கு அமேசானை பற்றி தெரியும். அமேசானோட ட்ராக் ரெக்கார்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அமெரிக்காவையே வந்து புரட்டி போட்ட அந்த ரீட்டைல் பிஸ்னஸை, அமெரிக்காவில் இருக்கிற முக்காவாசி ரீட்டைல் பிஸ்னஸை அழித்த பெருமை அமேசானுக்கு மட்டுமே சேரும். ஏன்னா இணையதளம் வளர்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் நான் சொல்கிறது இப்போலேருந்து நீங்கள் ஒரு 10 வருஷம் ஹிஸ்ட்ரி நீங்கள் அமெரிக்காவில் அவங்களோட ப்ராடக்ட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்காவில் எவ்வளவோ பெரிய பெரிய கம்பெனிகள், பெஸ்ட் பையாக இருக்கட்டும், வால்மார்ட்லாம் வந்து அதுக்கப்புறம் ஆன்லைனில் வராங்க. அவங்களாம் வந்து ட்ரெடிஷ்னலாக ரீட்டைல் பிஸ்னஸில் இருந்தவங்க. வால்மார்ட்டாக இருக்கட்டும், பெஸ்ட் பையாக இருக்கட்டும், அது மாதிரி பல ரீட்டைல் ஷாப்புகள், இன்னும் நிறையா டாய் ஷாப்ஸ் இருந்திருக்கு ரீட்டைல் ஷாப்ஸில். இதெல்லாம் வந்து அமேசான் வந்ததுக்கப்புறம் இந்த கம்பெனியெல்லாம் வந்து டோட்டலாக திவால் ஆகிடுச்சு அப்படின்றது தான் உண்மை. இவங்களோட பிஸ்னஸ் மாடல் ரொம்ப சிம்பிள். இவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டோர் தேவையில்லை. அங்கே வந்து நீங்கள் போய் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இவங்களோட மாடல், இவங்க டைரெக்டாக கம்பெனியிலேருந்து டோட்டலாக லாட்டாக வாங்கிடுவாங்க. இது வேறு எங்கேயும், இப்போ நீங்கள் ரீட்டைல் ஷாப் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் தயாராகுதுன்னா அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் போவோம், டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து ரீட்டைலர் போவோம், ரீட்டைலர்லேருந்து கடைக்கு போவோம், கடையிலேருந்து
நம்மளோட பையர் போய் வாங்கிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நார்மல் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் மெத்தட். ஆனால் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் எப்படின்னா, அதுவும் குறிப்பாக இந்த அமேசான் மாதிரியான கம்பெனி எப்படி இயங்குதுன்னா, இவங்க வந்து மேனுஃபேக்சரர்கிட்டேருந்தே அவங்க வந்து அந்த டோட்டல் லாட்டை அவங்க வந்து குறைச்ச விலைக்கு வாங்கிடுவாங்க. ஸோ மேனுஃபேக்சர்கிட்டேருந்தே அவங்க டைரெக்டாக அவங்க டீல் பண்ணுறதுனால அவங்க நம்மளுக்கு ரொம்ப ரீட்டைல் ஷாப்பில் என்ன விலை இருக்கோ அதோட ரொம்ப கம்மியாக கொடுக்க முடியும். இது எப்படி அவங்க கொடுக்குறாங்கன்னா, நான் சொன்னேன்ல இங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வருது, டிஸ்ட்ரிபியூட்டர்லேயும் ரீட்டைல் வருது, ரீட்டைலர் கிட்டே நம்ம வருதுன்னு. ஸோ இந்த ஒவ்வொருத்தர்கிட்டையும் போகும்போதும் அவங்க ஸ்டாக் பண்ணி அவங்க வந்து போகிறதுனால அங்கே வந்து ஒவ்வொரு விலை வந்து ஏறிக்கிட்டே போகுது. ஏன்னா அவங்க வந்து அதுக்குன்னு ஒரு தனி இடம் வச்சுருக்கணும், அதில் வந்து அவங்க ஸ்டாக்ஸை வந்து ஃபில் பண்ணணும். அந்த ஸ்டாக்கை வந்து அவங்க ஒரு மார்ஜின் வச்சு அவங்க வந்து ஹோல்சேல்லேருந்து ரீட்டைலருக்கு விற்பாங்க. ரீட்டைலர் வந்து அவங்க ஒரு லாபம் வச்சு நம்மளோட பையருக்கு விற்பான். ஸோ இந்த இடைப்பட்ட வர டிரான்சாக்ஷன் எல்லாமே இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் காணாமல் போயிடும். டைரெக்டாக மேனுஃபேக்சரர்கிட்டேருந்து அமேசான் வருது, அமேசான் வந்து அந்த விலையில் ஒரு சின்ன மார்ஜின் மட்டும் வச்சு விற்றுடும். இதில் பார்த்தீங்கன்னா, இதில் அமேசானில் இவங்ககிட்டேருந்து லாட்டாக வாங்குறதுனால இவங்ககிட்டேருந்தும் ஒரு கமிஷன் கிடைக்கும், விற்கிறதுனால அதுலேயும் ஒரு நல்ல லாபம் கிடைக்குது. இதில் அமேசானோட ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜி ஃப்ரீ ஷிப்பிங், ப்ரைம் டெலிவரி. அமேசானோட டெலிவரியை வந்து யாருமே அடிச்சுக்க முடியாது, ஒன் டே டெலிவரி. அது எப்படி நடக்குதுன்னா, அவங்க வந்து அமேசான் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களோட வேர் ஹவுஸ் வச்சுருக்காங்க. ஸோ லோக்கல் வேர் ஹவுஸ்லேயும் எல்லா விதமான பொருளையும் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணுறதுனால அவங்க நியர்பையில் இருக்கிற அவங்க தனித்தனி ஸ்டோர்ஸாகவும் வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாமே வேர் ஹவுஸ் மாதிரி தான். ஸோ அங்கேருந்து அவங்க ப்ராடக்டை வந்து டிஸ்பேச் பண்ணி ஒரே நாளில் பையருக்கு போய் சேர்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த ட்ரஸ்ட்டு வந்து அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் பல ரீட்டெயில் ஷாப்புகள் வந்து காணாமல் போகுது. ஆனால் நம்ம ஊரில் வந்து ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அமேசான் வந்து டைரெக்டாக பையர்கிட்டேருந்து வாங்காமல் இங்கே இருக்கிற செல்லர்கிட்டேருந்து அவங்க வாங்கி நம்மக்கிட்ட கொடுக்கணும். அதாவது இங்கே இருக்கிற ரீட்டெயில் மார்க்கெட்லேருந்து வாங்கி தான் ஒரு 50-70% வந்து இங்கே இருக்கிற ரீட்டெயிலர்கிட்டேருந்து அவங்க வாங்கி தான் கொடுக்கணும், அங்கேருந்து வாங்கி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படி தான் வந்து சட்டம் இருக்குது. ஓகே, நம்ம இந்திய சட்டம் சொல்லியிருக்கு. ஏன்னா ரீட்டைலர்களும் வந்து பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னு. ஆனால் அங்கே அப்படி நடக்கிறது இல்லை. நீங்களே தெரியும், அமேசானோட துணை கம்பெனி தான் க்ளவுட் டெய்ல். ஸோ அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், அவங்க வந்து தனியாகவே அவங்களுக்குன்னு ஒரு ரீட்டைலர் மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. அது அவங்க தான். ஓகேங்க, அது டோட்டலாக வந்து அவங்க மேனுஃபேக்சரர்கிட்டே டீலர்கிட்டே அவங்க டீல் பண்ணுறதுனால இங்கே இருக்கிற ரீட்டைல் மார்க்கெட் வந்து இந்த அளவு வந்து அமேசானாலேயும் ஃப்ளிப்கார்ட்டாலேயும் பெனிஃபிட் ஆகலை. இந்திய மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சந்தைன்னே சொல்லலாம். ஸோ அமேசானுக்கு நல்லாவே தெரியும் இந்த சந்தைக்கு வந்து அவங்க பெருமளவுக்கு அவங்க வந்து லாபம் சம்பாதிக்க முடியும் அவங்களுக்கு தெரியும். இன்னொன்று, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த டைம் வந்து பெஸ்ட் டைம் ஃபார் பையிங் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவங்க வந்து கரெக்டாக அந்த பொங்கல் சீசனாக இருக்கட்டும், அந்த நியூ இயர் தொடக்கமாக இருக்கட்டும், தீபாவளி டைமாக இருக்கட்டும், இங்கே தான் இந்த டைமில் தான் அவங்க நிறைய இந்த மாதிரி கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல், பிக் பில்லியன் டே அப்படி. அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா இதே கான்செப்ட், நீங்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளாக் ஃப்ரைடே, கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் நடந்தது. அமெரிக்காவில் பல இடங்களில் வந்து ஆஃப் ரேட்டுக்கு கொடுப்பாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இப்போ இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ இதனால் பையர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பெரிய பெனிஃபிட் இருக்கு. பட் நம்மளோட சைக்காலஜி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு பொருளை நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளுக்கு தொடர்ச்சியாக அதில் ஒரு அடிக்ட் வந்துடும். நம்ம அந்த டைமில் வாங்கவே வேணாம், இல்லை நம்ம வந்து எதுவுமே நம்ம திங்கிங்கில் இருக்காது, ஆனாலும் நம்ம மொபைல் எடுத்து நோண்டிகிட்டே இருப்போம். ஓகே, இது சீப்பாக இருக்கே, வாங்கி போடலாமே நாளைக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறவங்களே நிறையா இருக்காங்க. ஏன், நானே கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த பொருள் வாங்க வேணாம் அப்படியே நான் மைண்டில் போட்டு வச்சுருப்பேன், என்றைக்கா ஒரு நாள் வாங்கிக்கலாம், இப்போ ஒன்றும் அவசியம் இல்லைன்னு. பட் சீப்பாக கிடைக்கிறதே ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸை, டீல் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டைமிங்லாம் விடும் பார்த்தீங்களா, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்மளுக்கு வந்து நம்மளோட மைண்டை மாற்றி விட்றோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷனாக இருக்கட்டும், அந்த அதில் கொடுக்குற அறிவிப்பாக இருக்கட்டும், நம்மளை வந்து ரொம்பவுமே இன்ஸ்பயர் பண்ணும். ஸோ அதுதான் வந்து அவங்களோட சக்ஸஸ்னே பார்ப்போம். அமேசான்ற ஒரு பெரிய நிறுவனத்தை எதிர்த்து இன்னொரு ஒரு போட்டி நிறுவனம் வரணும்னா ஒரு வால்மார்ட்,
ஃப்ளிப்கார்ட் வாங்கினா வால்மார்ட் மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்தால் தான் அவங்களால் அவங்கக்கிட்ட ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்க முடியும். ஸோ இப்படி இப்படி இருக்கிற காலகட்டத்தில் மிச்ச இருக்கிற ரீட்டைலர்கள்லாம் வந்து இவங்க இந்த பெரும் நிறுவனங்களோட போட்டி போடுறதுன்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஸோ இதை இந்த விஷயத்தை சார்ட் அவுட் பண்ணோன்னா இது பயஸ் ஆன நம்ம கையில் இல்லை, இது வந்து கவர்மெண்ட்டோட கையில் தான் இருக்குது. அவங்க தான் வந்து இதுக்கான முடிவை வந்து அவங்க தீர்மானிக்கணும். இது எப்படி போகணும், வருங்காலகட்டத்தில் இவங்களுக்கான ரூல்ஸ், இவங்களோட எல்லைகளை வந்து கவர்மெண்ட் தான் வந்து தீர்மானிக்கணும். ஸோ இப்படி ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இப்படி ஒரு அமேசான் இல்லை வால்மார்ட் அப்படின்ற ஒரு வெளிநாட்டு நிறுவனம் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வருதுன்னா இதோட விளைவுகள் வந்து முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டவை. இது வந்து இன்றைக்கி நேற்றுன்றது இல்லை, இது வந்து முன்கூட்டியே நம்ம அரசாங்கத்துக்கு தெரியும். நம்ம இந்தியர்கள் நம்மளோட இந்தியன் ரீட்டைல் மார்க்கெட் வந்து இதை எப்படியாச்சும் ஃபைட் பண்ணி அவங்களும் வந்து முன்னேறணும். ஸோ கவர்மெண்ட் வந்து சட்ட வல்லுநர்களோட கன்சல்ட் பண்ணி கன்சியூமருக்கும் பாதிப்பு இல்லாமல் ரீட்டைலர்களுக்கும் பாதிப்பு இல்லாமல், அதாவது நம்ம மார்க்கெட்டை ரீட்டைலர்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் அமேசான் மாதிரி ஒரு பெருநிறுவனங்கள் உள்ளே வரும்போது இந்த ப்ராஃபிட் ஷேரிங்கிறது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான் இங்கே இந்த பதிவை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஓகே கைஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இந்த ஃப்ளாக் சேலை பற்றி என்னோடய கருத்தை நான் தெரிவிக்கணும்னு நினச்சேன். ஸோ என்னோடய கருத்து இது என்னோடய கருத்து தான். ஸோ உங்களோட கருத்து என்னன்றதை நீங்கள் கருத்தை நீங்கள் கமெண்டில் போடுறீங்க, ஓகேங்களா? ஸோ கீப் கமெண்டிங், கீப் சப்ஸ்கிரைபிங். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பை.